புதிரன் யூடியூப் அலைவரிசை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். எனவே இன்றைய நாள் காணொலியில் நான் பேச இருக்கின்ற விடயம் கல்வி தொடர்பான ஒரு விடயத்தை ஒரு கலந்துரையாடலோடு நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். எனவே உங்களுக்கு தெரியும், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு இருக்கிறது, உண்மையான ஒரு விடயம். எனவே இந்த கல்வி தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலோடு என்னோடு இணைந்து கொள்ள காத்திருப்பவர் நீங்கள் எல்லோரும் நன்கறிந்த ஒருவர், அனுராதபுரம் மாவட்டத்திலே முக்ரியாவை மண்ணை சேர்ந்த விஞ்ஞானப்பாட ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிஎம் நௌஃபர் ஆசிரியர் அவர்கள். எனவே பல மாணவர்களை விஞ்ஞானத்துறையிலே உருவாக்கி வைத்தியர்களாக, விஞ்ஞான நிபுணத்துவம் பெற்றவர்களாக பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பெருமையை எடுத்துக்கொண்டவர் தான் பிஎம் நௌஃபர் ஆசிரியர் அவர்கள். எனவே அவரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் பேசவிருக்கின்றோம். எது தொடர்பாக பேசவிருக்கின்றோம், என்ன விடயத்தை தொட்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலை பாருங்கள், உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். முதலில் எங்களுடைய ஆசிரியர் பி எம் நௌஃபர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம் ஆஷா. நல்லா இருக்கிறீங்க. ரைட், கடந்த காலங்களிலே நேரடியாக விடயத்துக்கு வரேன். கடந்த காலங்களிலே நௌஃபர் ஆசிரியர் ஆன்லைனில் அதிகமாக மாணவர்களை சேர்த்து படிப்பித்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி போகிறது கற்பிக்கின்ற நடவடிக்கை? நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய மாணவர்கள் என்னோட இணைஞ்சு கொண்டு நிறைய படித்து கொண்டு போகிறோம். நாங்கள் தரம் ஆறில் இருந்து பதினோராம் தர வரங்காட்டிலும் மாணவர்களுக்கு ஜூம் மூடாக எங்களுடைய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பல மாணவர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த கற்பித்தலில் பல அனுபவங்கள் இருக்கின்றது, பாடசாலை வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் கற்பித்த மாணவர்களில் உங்களால் மறக்க முடியாத மாணவன் அப்படின்னு யாரும் இருக்கிறாங்க? மறக்க முடியாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு காணொலியில் ஒரு மாணவன்ட பேரை நான் உச்சரிக்கிறது இன்னொரு மாணவனுக்கு கவலை ஏற்படுத்தும். என்னால் அதை அப்படி ஒரு மாணவன்ட பேரை குறிப்பிடலாது. நிறைய மாணவர்கள் அவங்களோட தொடர்புபட்ட நிறைய அனுபவங்கள், மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கு. நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது, ஆனால் வெளிப்படையாக ஒரு மாணவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ரைட், நல்லது ஆசிரியர் அவர்களே. பொதுவாக இந்த காணொலியிலே நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் நாங்கள் அறிந்து கொண்டோம், நீங்கள் விஞ்ஞான ரீதியான ஒரு போட்டியை நடத்தவிருப்பதாக, எந்த அளவில் உண்மையாக போகிறது? நாங்கள் தரம் ஆறு தொடக்கம் பதினோராம் தரத்து மாணவர்களுக்குரிய விஞ்ஞான வினாவிடை போட்டி ஒன்று, நிகழ்ச்சி ஒன்றை தமிழ் மொழியிலே நாங்கள் இலவசமாக ஆன்லைன் ஊடாக நடத்துவதற்கு உத்தேசித்திருக்கிறோம். எவ்வாறு அமைய போகிறது? ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரை மாணவர்களுக்கான வினாவிடை போட்டியாக அதை நீங்கள் நடத்தவிருக்கின்றீர்கள். நீங்கள் தனித்து அது செயற்பட போகின்றீர்கள், அல்லது ஏதாவது கல்வி நிறுவனத்தோடு இணைந்து, அல்லது நீங்கள் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி செயற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கிறது, நாசா எடுகேஷன் பிளாட்ஃபார்ம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் இந்த போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இது முழுக்க முற்றுமுழுதாக இலவசமாக மாணவர்களுடைய விஞ்ஞான அறிவை அதிகரிப்பதற்கும், விஞ்ஞான பாடத்திலே மாணவர்களுடைய ஆர்வத்தை அதிகரிப்பதற்குமாக இந்த போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய பணிக்குழுவில் இன்னும் சிலர் இருக்கின்றனர், அவர்களும் என்னோடு எனக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நிறுவன ரீதியாக நான் இந்த நிகழ்ச்சியை, இந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று உத்தேசித்துள்ளேன். நாசா எடுகேஷன் பிளாட்ஃபார்மினுடைய அந்த கல்வி நிறுவனத்தூடாகத்தான் இவர் நாடு தழுவிய ரீதியிலே அனைத்து மாணவர்களும் ஆறாம் தரத்திலிருந்து பதினோராம் தரம் படிக்கின்ற மாணவர்கள் வரை இந்த போட்டி நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள முடியும். வினாவிடை போட்டியாக அமைந்திருக்க போகிறது. இந்த போட்டிக்கான விதிமுறைகள் எவ்வாறு நீங்கள் வைத்திருக்கிறீங்க, அதாவது எப்போ இது ஆரம்பித்து எப்போ முடிவு காலம்? நாங்கள் தற்போது மாணவர்களுக்குரிய விண்ணப்பங்களை தான் கோரியிருக்கின்றோம். நாங்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு மாணவர்களை ஒவ்வொரு வகுப்புகளாக தரம் பிரித்து
ஒவ்வொரு வகுப்புகளுக்கு அவர்களை நாங்கள் சேர்த்து, நாங்கள் வருகின்ற மாதத்தில் எங்களுடைய நிறுவனத்தில் எங்களுடைய மேலதிக வகுப்புகள் இருக்கிறது. அந்த மேலதிக வகுப்புகள் இல்லாத ஒரு நாளை நாங்கள் தெரிவு செய்து இருக்கிறோம். அந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு வகுப்பாக அந்த நிகழ்ச்சி அந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். நிச்சயமாக, அதாவது நாசா எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம்ல மேலதிக வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதனூடாக மாணவர்களுக்கு பல கல்வி திட்டங்களை, நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற முயற்சியிலே இந்த வினாடி போட்டியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் விஞ்ஞான துறை சார்ந்து மாணவர்களை அந்த பாடத்துக்குள் உள்வாங்குவதற்காக வேண்டி இலவசமாக இந்த வினாவிடை போட்டி இடம்பெறவிருக்கிறது. நாடுதலைவர்களே, நீங்கள் தமிழ் பேசுகின்ற உறவுகள், தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் இலங்கை நாட்டில் எங்கிருந்தாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் ஏதாவது கூகுள் ஃபோம் அல்லது அப்ளிகேஷன் ஃபோம் அல்லது ஏதாவது ஒரு முன்வைப்பு வைத்திருக்கின்றீர்களா? எப்பாறு இணைந்து கொள்வது இந்த போட்டியிலே? நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று வழங்குகின்றோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கூடாக நாங்கள் அவர்களை இணைத்து அவர்களுக்குரிய தரம் ஆறுக்குரியதாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அந்த குழுவிலே பிறகு 7, 8, 9, 10, 11 ஆகிய தரங்களுக்குரிய தனித்தனி குழுக்கள் இருக்கின்றது. அந்த தனித்தனி குழுக்களிலே மாணவர்களை இணைக்கின்றோம். அவ்வாறு இணைத்ததன் பின்பு அவர்களுக்குரிய உரிய வழிகாட்டல்களை நாங்கள் வழங்குவோம். அந்த குழுக்களின் ஊடாக உரிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் குறித்த தினத்திலே அந்த போட்டி நிகழ்ச்சி நடைபெறும் போது ஆன்லைன் ஊடாக ஜூமின் ஊடாக இணைந்து ஒரு மணித்தியால நேரம் கிடைக்கும். அந்த ஒரு மணித்தியால நேரத்துக்குள் அந்த போட்டியில் பங்கு பெற்று அவர்கள் உடனடியாக எங்களுக்கு போட்டி நிகழ்ச்சிக்குரிய தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய திரையிலே காணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் எங்களுடைய ஆசிரியர் நௌஃபர் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டு அந்த போட்டியிலே நீங்கள் போட்டி தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த போட்டியை தொடர்ந்து இந்த போட்டியில் பங்கு கொள்கின்ற மாணவர்களுக்கு, வெற்றி பெறுகின்ற மாணவர்களை எப்படி தெரிவு செய்ய போறீங்க? அவர்களுக்கு என்ன பரிசுகள் கொடுக்க போறீங்க? பணப்பரிசுகள் கொடுக்க போறீங்களா அல்லது சான்றிதழ் வழங்கி வைக்க போறீங்களா? என்ன மாதிரி? நாங்கள் மாணவர்களை இந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களில் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் பணப்பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு தரத்திலும் நாங்கள் இந்த பணப்பரிசுகளை வழங்க காத்திருக்கிறோம். ஒவ்வொரு தரத்திலும் நாங்கள் 10 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்க காத்திருக்கிறோம், சான்றிதழ்கள் வழங்கவும் காத்திருக்கிறோம். ரைட். மாணவர்களுக்கான பரிசுகள், பணப்பரிசுகள் இந்த நேரத்தில் தொகையை குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட மாணவர்களுக்கான பணப்பரிசுகள் காத்திருக்கின்ற, அதே போன்று சான்றிதழ்கள் வழங்கப்பட காத்திருக்கின்றன. எனவே இந்த போட்டியில் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் 1 ரூபாய் கூட பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே மிகவும் உங்களுடைய விஞ்ஞானத்துறையில் பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் விஞ்ஞானத்துறையிலே உங்களுடைய மாணவர்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நாசா எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம் உக்ரியாவில் அமைந்திருக்கின்ற அந்த கல்வி நிறுவனம் இந்த மாணவர்களுக்கு நாடு தழுவிய ரீதியிலே இலவசமாக இந்த போட்டி நிகழ்ச்சியை நடாத்த காத்திருக்கின்றது. எனவே மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானம் ரீதியாக கற்கின்ற மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன? இவ்வாறான போட்டி நிகழ்ச்சிகள் கல்வி அமைச்சினாலும் நடத்தப்படுகின்றது. மத்திய பிரதேசங்களிலே தமிழ் மொழியில் கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்றனர். எல்லா விடயங்களையும் காணொளியில் திறந்து கூற முடியாமல் இருக்கின்றது. அவ்வாறு இடர்படுகின்ற மாணவர்களுக்கு நம்பிக்கையான அவர்களுடைய திறமையை 100% சரியாக அளவீடு செய்கின்றதாக, அவர்களுக்கு அநியாயம் நடைபெறாத வகையில் இந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்தி அந்த திறமையானவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இந்த போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். நல்லது. நான் கேட்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால், பல மாணவர்களுக்கு நீங்கள், நான் நினைக்கின்றேன், பாடசாலைகளில் இப்பொழுது 6 தொடக்கம் 15 தரம் வரை நீங்கள் மாணவர்களுக்கு விஞ்ஞானத்துறையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதே நேரத்தில் நீங்கள் வந்து சாதாரண பரீட்சையில் மாணவர்களுடைய பெறுபவர்களை கணிக்கின்ற, அவர்களுடைய அந்த வினாத்தாள்களை திருத்தம் செய்கின்ற அந்த பணிக்கும் செல்லக்கூடிய ஒருவர், மாணவர்கள் அதிகமாக இந்த விஞ்ஞான ரீதியான பாடத்திலே விடுகின்ற தவறுகளை எவ்வாறு நீங்கள் இனம் கண்டிருக்கின்றீர்கள்? நான் நினைக்கின்றேன், கடந்த பல வருட காலங்களாக நீங்கள் அந்த துறையில் இருக்கின்றீர்கள். நான்
15 வருடங்களாக இந்த கற்பித்தல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். சாதாரண தர பரீட்சை திருத்துனராக 9 வருடங்களாக நான் திருத்துனராக இருக்கின்றேன். மாணவர்களுக்கு விஞ்ஞான அறிவு இருக்கின்றது, ஆனால் விஞ்ஞான டேர்ம்ஸ் சொற்களை பிரயோகித்துத்தான் விடையளித்தல் அவசியமாகும். அவ்வாறு விஞ்ஞான சொற்களை பிரயோகித்து விடையளிக்காமல் தன்னுடைய வளமையான சில சொற்களை பயன்படுத்தி விடையளிக்கின்ற போது மாணவர்கள் புள்ளிகளை இழக்கின்றனர். அதே போன்று கவனக்குறைவு காரணமாக நிறைய புள்ளிகளை இழக்கின்றனர். இவ்வாறு மாணவர்கள் நிறைய விஞ்ஞான பாடத்தை ஒரு கடினமான பாடமாக, கணித பாடம் கூட இன்று லேசான பாடமாக போய்விட்டது. ஆனால் விஞ்ஞான பாடத்திலே மாணவர்கள் சித்தி அடைவது, C1 எடுப்பது அல்லது AB தரங்களை எடுப்பது என்பது மிகவும் கடினமானதாக உணர்கின்றனர். ஆனால் விடயம் அவ்வாறு இல்லை. உண்மையாகவே விஞ்ஞான பாடத்தில் மிகவும் லேசாகத்தான் பேப்பர் வருகின்றது, பரீட்சை வினாத்தால் மிகவும் லேசானது. ஆனால் மாணவர்கள் ஒரு மாயையை கண்டிருக்கிறார்கள், அதை கண்டு பயந்து கொள்கிறார்கள். அந்த பயத்தை நாங்கள் நீக்கிக் கொண்டால் ஒரு நல்ல பெறுபவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சரி, மாணவர்களுடைய அந்த பரீட்சை வினாத்தாலே மாணவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிருக்கின்ற இதே நேரத்தில் பல மாணவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசிரியர் தனது பிள்ளையை ஒரு வைத்தியத்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஆசை அபா இருக்கிறது. நிறைய இப்போ மாணவர்களை பார்த்து நீங்கள் என்ன ஆண்டு கேட்ட உடனே சொல்லுவாங்க, லட்சியம் என்னன்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு டாக்டர் ஆகணும். அப்போ எல்லாருமே டாக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த ஆசையை வச்சுக்கொண்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கான சரியான வழிகாட்டல்கள் இப்பொழுது அந்த பாடசாலை மட்டங்களிலே வழங்கப்படுகின்றதா உங்களுடைய பார்வையிலே எப்படி இருக்கு? மாணவர்களை பொறுத்த வகையில் டாக்டர் ஆகுவது என்பது அது ஒரு கவர்ச்சியான தொழில் என்பதனால் அது தொடர்பாக ஆசைப்படுவது வளமையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு 5ஆம் தரத்து மாணவர் அல்லது அதைவிட குறைந்த வகுப்பு இருக்கும் மாணவர் அல்லது 6ஆம் தரத்து மாணவரை கதைத்தால் உங்களுடைய இலட்சியம் என்ன என்று கேட்டால் உடனடியாக அவர் நான் ஒரு வைத்தியராக வேண்டும், ஒரு டாக்டராக வர வேண்டும், ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்று கூறுவார். தொடர்ச்சியாக 6, 7, 8, 9 என்று விஞ்ஞான பாடத்தை படிக்கும் போது சில மாணவர்களுடைய இலட்சியங்கள் அவர்களுக்கே இதை அடைந்து கொள்ள முடியாது என்று அந்த லட்சியங்களை விட்டு விலகி கொண்டு போகிறார்கள். அதுக்கு காரணம் விஞ்ஞான பாடத்திலே அவர்கள் ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாலும் 6ஆம் தரத்திலே எடுக்கின்ற புள்ளி அதை விட 7ஆம் தரத்திலே குறைந்து போகிறது, 8ஆம் தரத்தில் இன்னும் குறைகிறது, 9ஆம் தரத்தில் இன்னும் குறைகிறது, 10ஆம் தரத்துக்கு வந்தவுடன் 1ஆம் தவணையிலே அவர்கள் பிசிக்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பிசிக்ஸை பார்த்தவுடன் பயந்து ஓடி விடுகிறார்கள். டாக்டர் வேணாம், இன்ஜினியர் வேணாம், ஒன்றும் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் அந்த அதிகமான புள்ளிகளை பெறாமையால் தன்னுடைய டாக்டர் கனவை விட்டு இன்னொரு கனவுக்கு இன்னொரு லட்சியத்துக்கு மாற்றிக்கொள்கிறார்கள். நல்லது. மாணவர்கள் எவ்வாறு திசை மாற்றப்படுகின்றார்கள் என்பதை வைத்திய துறையிலே படிக்க வேண்டும் என்று வருகின்ற மாணவர்கள் எவ்வாறு திசை மாற்றப்படுகின்றார்கள் நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே நாங்கள் பேசுகின்ற விடயம் இது தொடர்பான நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இனிவரும் காலங்களிலே இது தொடர்பான வைத்தியத்துறைக்கு மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல்கள் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய உதிரன் யூடியூப் அலைவரிசையின் ஊடாக எங்களுடைய மாணவர்களுடைய நலன் கருதி நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கணும். அவர்களுக்கான வழிகாட்டல்களை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், அதாவது முக்ரியாவ மண்ணிலே இருந்து வந்த எங்களுடைய ஆசிரியர் பி.எம். நௌஃபர் ஆசிரியர்கள் 15 வருட கால கற்பித்தல் துறையில் அனுபவத்தையும் அதே போன்று 9 வருடங்கள் பேப்பு மார்க்கின்னு சொல்வார்கள் வினாத்தால் திருத்தும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். 9 வருட காலங்களிலே பல மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய வினாத்தாலே திருத்திருக்கின்றார். அவர்கள் விடுகின்ற தவறுகளை அவருக்கு ஆழ பதிந்து அந்த மாணவர்களுக்கு இந்த தவறுகளை விட்டுவிடக் கூடாது என்று அவருடைய பாடசாலையில் கற்பிக்கின்ற மாணவர்கள்
பெற்று நீங்கள் அறிவுறுத்தல் நிச்சயமாக வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுக்கான வழிகாட்டில் நீங்கள் காட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் ஒரு அடிப்படையாகத்தான் இந்த மாணவர்களை உள்வாங்கி விஞ்ஞான ரீதியாக உயர்த்திவிட வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திற்காக வேண்டி இலவசமாக நாசா எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கல்வி அமைப்பு வருகின்ற மாதமளவிலே இந்த வினாவிடை போட்டி நிகழ்வை ஆன்லைன் மூலமாக இணையதளம் மூலமாக வழங்க காத்திருக்கிறது. எனவே அதற்கு நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இதில் இணைத்துக் கொள்ள விரும்பினால் திரையில் காணப்படுகின்ற அந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நல்லது ஆசிரியர் அவர்கள் இவ்வளவு நேரமும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இது தொடர்பான கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இறுதியாக இந்த விஞ்ஞான துறையை பயில்கின்ற தெரிவு செய்கின்ற அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்ன? விஞ்ஞானம் ஒரு இலகுவான பாடம், அதிகமான பரிசோதனைகள் நிறைந்த ஒரு பாடம். இந்த பரிசோதனைகளிலே எல்லா பரிசோதனையும் ஆய்வுக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் செய்து காட்ட வேண்டும் என்று பின்தங்கிய பாடசாலையில் உள்ள மாணவர்களும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கல்வி அமைச்சினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாடப்புத்தகத்திலே இல்லை இந்த பரிசோதனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பரிசோதனைகள் 90% வீட்டில் உள்ள அன்றாட பொருட்களை பயன்படுத்தி, ஹார்ட்வேரில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். இந்த பரிசோதனைகளை செய்து பார்ப்பதன் மூலம் விஞ்ஞான அறிவை நடைமுறை அறிவுடன், நடைமுறை வாழ்க்கையுடன் இந்த விஞ்ஞான அறிவை தொடர்புபடுத்தினால்தான் விஞ்ஞானத்திலே ஒரு சிறந்த பெறுபவர்களை பெற முடியும். அவ்வாறு விஞ்ஞானத்தில் சிறந்த பெறுபவர்களை பெறுவதுடன் கணிதத்திலும் சிறந்த பெறுபவரை பெற வேண்டும். விஞ்ஞானம் கணிதம் இரண்டு பாடங்களிலும் ஏ சித்திகள் அல்லது பி சித்திகளை பெற்ற மாணவர்கள்தான் பொதுவாக உயர்தரத்திலே கணித விஞ்ஞான பிரிவுகள் கற்கச் செல்கின்றார்கள். அவ்வாறான மாணவர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய நாசா எடுகேஷன் பிளாட்ஃபார்ம் உடைய நிறுவனத்துக்குரிய நோக்கமாக இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் அயராது, இரவு பகல் பாராது நானும் எங்களுடைய பணிக்குழுவினரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. நல்லது. நாசா எடியூகேஷன் பிளாட்ஃபார்மால் இடம்பெறவிருக்கின்ற வருகின்ற மாதம் அளவிலே இடம்பெறவிருக்கின்ற, அதாவது 10ஆம் மாதம் அளவிலே இடம்பெறவிருக்கின்ற இந்த வினாவிடை போட்டி தொடர்பான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அதோடு சேர்த்து மாணவர்களுடைய எதிர்நோக்குகின்ற விஞ்ஞான ரீதியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சற்று நாங்கள் தொட்டு சென்றிருந்தோம். இனிவரும் காலங்களில் பல்வேறுபட்ட விரிவான நேர்காணலோடு இந்த விடயங்களை நாங்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். இந்தளவோடு இந்த நேர்காணலில் நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இவ்வளோ நேரமும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய அன்பு நேயர்நெஞ்சங்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுடைய நேர காலத்தை ஒதுக்கி எங்களுடைய உதிரன் யூடியூப் அலைவரிசையின் ஊடாக வந்து பல விளக்கங்களை தந்த ஆசிரியர் பி எம் நௌஃபர் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு சலாம் வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்புடன் மிஸ்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.